தன்னிறைவு பெற்ற இந்தியா, நம்பிக்கை ஒளி, மேக் இன் இந்தியா, இந்தியாவுக்கு ஒரு வாய்ப்பு. லாக்டவுன் 4.0 அப்படிங்கிறத நம்முடைய பிரதமர் பேசும்போது குறிப்பிட்ட வார்த்தைகள். இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நான் உங்கள் இனியவன் இளங்கோவன். அன்எக்ஸ்பெக்டட் கிரைசிஸ் லீட்ஸ் டு அன்எக்ஸ்பெக்டட் ஆப்பர்ச்சுனிட்டி. இரண்டாம் உலகப் போரில் வின்ஸ்டன் சர்ச்சில் தான் இந்த வார்த்தை சொன்னார். எதிர்பாராத மோசமான தருணங்கள் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்க போகுது, வாய்ப்புகளை கொடுக்க போகுது. இது போல தான் இந்தியாவுக்கு இப்போ ஒரு வாய்ப்பு. கொரோனாவுக்கு பிறகு இந்தியாவுடைய அசுர வளர்ச்சி வளர்ச்சி பாதையை நோக்கி எப்படி போக போகுதுங்கிற ஒரு கற்பனையை தான் வந்து பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்கார். அவர் சொல்கிற வார்த்தையிலிருந்து முக்கியமான சில அம்சங்களை மட்டும்தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். நம்ம உள்ளூரில் உற்பத்தி செய்து உள்ளூரில் விற்பனை செய்து நம்ம இந்தியாவை மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலமாகவும் தன்னிறைவு பெற்ற இந்தியாவாக மாறணும் அப்படிங்கிறது தான் இந்த முழு முதல் நோக்கம். குறிப்பாகவே பார்த்திங்கன்னாக்கா நிறைய விஷயங்கள் இந்தியாவில் தயாரிக்கப்பட்டு இந்தியாவிலே விற்பனை செய்யப்பட்டால் நம்முடைய பொருளாதாரம் வளரும். அதில் இந்தியாவினுடைய பொருளாதாரம் வளர ஆரம்பிக்க போகும்போது அதற்கு அடிப்படை அம்சமாக இருப்பது விவசாயமாக இருக்கலாம், அல்லது சிறு குறு தொழில் முனைவர்களாக இருக்கலாம். அது இதை மைய கருத்தாக வச்சு தான் பிரதமர் அவர் சொல்லியிருக்காரு. 20 லட்சம் கோடி நம்முடைய இந்த மேக் இன் இந்தியா திட்டத்திற்காக குறிப்பாக விவசாயிகளுக்கும் சிறு குறு தொழில்களுக்காகவும் ஒதுக்க இருக்கிறாங்க. இதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய பொருளாதார மாற்றம் இதில் நிகழும், நிச்சயமாக நிகழும். இதற்கான பேஸ் என்ன சொல்கிறாருன்னா தற்சார்பு இந்தியா, தன்னிறைவு பெற்ற இந்தியா அப்படிங்கிறதான் சொல்கிறார். நம்மளை நாமளே உற்பத்தி செய்து நாமளே விற்பனை செய்து இது ஒரு மையப்பகுதியாக அதை மாற்றணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய நோக்கமே. ஸோ நீங்கள் 1000 கம்பெனிகள் வந்து சைனாவிலிருந்து எக்ஸிட் சைனாங்கிற பாலிசி படி வெளியே வந்ததுன்னா அது இந்தியாவில் வருங்கிறத நான் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருந்தேன். ஆப்பிள் கம்பெனி கூட இந்தியாவுக்கு வரப்போகுது. ஸோ இது மாதிரி பொருளாதாரத்தினுடைய ஒரு எதிர்பார்ப்புகள் இந்தியாவுக்கு நிறைய நிறைய வாய்ப்புகளை வழங்கிக்கிட்டு இருக்கு. நம்முடைய இந்தியாவில் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் வைரலஜி ஸோ ரேபிட் டெஸ்ட்டுக்கான கருவிகளை இங்கேயே தயாரிப்பதற்கான ஏற்பாடுகளை முனைப்போடு செயல்பட்டுருக்கு. முகக்கவசங்கள் இருக்கு இல்லையா, அதுவும் அதே போல் உடல் கவசங்கள் இருக்கு இல்லையா, இந்த இரண்டும் பார்த்திங்கன்னா ஏறத்தாழ 2 லட்சம் ஒரு நாளைக்கு தயார் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியை உருவாகியிருக்கு. நம்மக்கிட்ட வந்து குறைந்தபட்சமாக இருந்தது எவ்வளோ உச்சபட்சமாக நம்மளால் தயாரிக்க முடியுங்கிறது இது காட்டுச்சு. இது போல தான் ஒவ்வொரு பொருளுக்குமே. ஸோ அதுதான் இந்த பிரதமருடைய பேச்சிலிருந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அதனால் இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் கொரோனா பாதிக்கக்கூடிய ஆண்டாக இருந்தால் கூட இந்த ஆண்டினுடைய மறுபாதி நிச்சயமாக வளர்ச்சியை நோக்கி வளர்ச்சி பாதையை நோக்கி போகும். அதற்கு அவருடைய பிரதமருடைய பேச்சு நிச்சயமாக வந்து ஒரு என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு நம்பிக்கை ஒளியூட்டக்கூடிய ஒரு வார்த்தையாக அமைஞ்சிருக்கு.